Hi. Hi. Good evening. Hi, Kayle. Hi, Kamali. Vanakkam, ma'am. Hi. ஹாய், அது வந்து எனக்கு மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது வந்து என்னோட டெங்கு டைரிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஹாய் ஆலினி, ஹாய் எல்லாருக்கும், ஹாய். ஆக்சுவலி ரொம்ப நாளாக லைவ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், பட் சில காரணங்களால் வர முடியல. இவ்வளோ நாள் எங்கே போனேங்க, இல்லை இங்கே தான் இருந்தேன். ஸோ சரி, இன்னைக்கு எப்படியாவது அனௌன்ஸ் பண்ணல, சரி லைவ் போயிடலான்னு சடனாக தோணுச்சு, அந்த லைவ் வந்திருக்கேன். இந்த லைவ் வந்து எதுக்குன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஆனந்தி அக்கா பற்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், அதை பற்றி ஷேர் பண்ணி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த லைவ். கமலி ஃப்ரம் நடுக்காவேரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறையவே கிடச்சிட்ருக்கு. சொல்ல போனால் நிறைய இன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் ஒருத்தருக்கு தனியாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஆராதனா. ஸோ கமலி ஃப்ரம் நடுக்காவேரி டேஸ் பற்றி பேசலாம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அப்புறம் உங்களுக்கு நிறைய நான் தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோ மெசேஜஸ், சீரியஸ்லி நான் இது இவ்வளோ எதிர்பார்க்கலை, நான் இவ்வளோ பெருசாலே எதிர்பார்க்கலை. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கான்ஸ்டன்ட்லி நிறைய மெசேஜஸ் வருது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களோட இவ்வளோ சப்போர்ட்டுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு தான் இந்த லைவ். நிறைய நன்றிகள் உங்களோட அன்பை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு. ஸோ தொடர்ந்து கொடுங்க. ஸோ ஆனந்தி அவங்கள பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப சோர்ந்து போயெல்லாம் உட்காந்துருந்தேன் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட் 1 வீக். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கும், புது இடம், புது மனுஷங்க, அவ்வளோ பெரிய டீம் எல்லாம் பார்த்து மொதல் நான் பயந்துட்டேன். இது வந்து 2019, அப்போ நான் வந்து ஃபைனல் இயர் பிஜி வேற பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டையுமே நான் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ இந்த லைவ்ல நான் நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அபிக் என்ன ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் நான் தேங்க் பண்ணி ஆகணும். மொதல் வந்து நான் அபிக்கு, அபி இல்லாட்டி நான் இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். இப்போ அபி இல்லாட்டி இந்த படம் நான் சைன் பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் மொதல் யோசிக்கிறேன். எஸ் சி இஸ் த ரீசன், பிகாஸ் நான் அக்ரிமெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு சைன் பண்ணலாமா வேண்டாமான்னு அவ்வளோ ஆசிலேட் ஆனேன். பிகாஸ் ஃபைனல் இயர் எக்ஸாம் ப்ராஜெக்ட்ஸராக வருது, நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தப்போ அபி சொன்னான், இல்லை நீ பண்ணு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அபிக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். கையில் நான் வடிக்கலாம், இருந்தாலும் வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும்ல, அந்த ஒரு பயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து சீரியஸாக எனக்கு வந்து டிஃபரென்ஷியலில் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட தாட் இருந்தது. டிஃபரென்ஷியலில் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபரென்ஷியலில் பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா டிஃபரென்ஷியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், டிஃபரென்ஷியல் இன்டெக்ரல். ஸோ பண்ணலாம் அப்படின்னா என்ன டாபிக்னு யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை, சரி டாபிக் தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கால் பண்ணி அவள் காலேஜில் யார் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கேட்டு வாங்கி தான் நான் பண்ணது. எனக்கு டெய்லி வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு நைட் வந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நான் ப்ராஜெக்ட் பற்றி கேட்பேன், என்ன மாதிரி என்ன ஏது அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு எனக்கு நைட் 10 மேலே, 10-11 வரைக்கும் கலை. ஸோ கலைக்கு நான் இங்கே தேங்க் பண்ணி ஆகணும். அவ்வளோ சப்போர்ட், அவள் ஸ்வீட்டாக பேசுவான். அவளுக்கு யாருன்னு எனக்கு முன்ன பின்ன தெரியாது, இருந்தாலுமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். நைட் 12:00 கால் பண்ணாலும் சொல்லுடா ப்ராஜெக்டாக தான் இந்த சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லி கொடுத்துட்ருந்தான். ஸோ கலைக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன். இல்லாட்டி நான் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் முடிச்சிருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக வந்து எனக்கு மறுநாள் ப்ராஜெக்ட், அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் இங்கே வந்தேன். ஸோ என் ஹெச்ஓடி கொஞ்சம் வச்சு செஞ்சாலும் அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நான் மெயினாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ரெண்டு பேருக்கு ரொம்ப 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 நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து ஓகே, படத்துக்குள்ளே வரலாம். கமலி ஃப்ரம் நடுக்காவேரி, தேங்க்யூ. ஸோ
ஃபர்ஸ்ட் டேலேருந்து எனக்கு ஒரு பரபரப்பு எல்லாமே இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டை பார்த்தது. இங்கே நம்ம சின்ன செட்டை பார்த்துருக்கோம், ஒரு 10 பேர் 15 பேர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே போனபோது எனக்கு கிட்டத்தட்ட 100 பேர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில். ரொம்பவே நான் பயந்துட்டேன். அப்போ 2 இயர்ஸ் முன்னாடி அப்போ தான் ஸ்டார்ட் நான் நக்லைஸில் ஜாயின் பண்ணி 1 இயர். ஸோ நான் கொஞ்சம் பயந்தேன். பட் அந்த நர்வஸ் எல்லாம் அவங்க ஆனந்தி ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம், ஜாலியாக பேசுவாங்க, சிரிக்க வைப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ண வைப்பாங்க. ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு மூவி ஃபுல்லாக. ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி இன்னுமே ரொம்ப பயந்திருப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் சார் ரத்னசாமி சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரத்னசாமி சார் வந்து பண்ணுமா, பண்ணு பண்ணு பண்ணு, ஜாலியாக பண்ணி, ஏன் பயப்படுற, நர்வஸாக இருக்க, நர்வஸ் ஆகாத, ரொம்ப நர்வஸ் ஆவேன், ஸோ நர்வஸ் ஆகாத, நல்லா பண்ணு நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ ஏடின்னு பார்த்துக்கிட்டேன்னா சார்லஸ் அண்ணா, அப்புறம் அனீஷ் அண்ணா, அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா இருப்பாங்க. அவங்க இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லைடா, பயப்படாத, பயப்படாமல் பண்ணு, பயப்படுறேன், ஏன்னா நான் அவ்வளோ பயந்தேன் ஷோ படம் அப்படின்றனால. பட் அது ஒரு ஒரு வாரம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகவே தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து கோபியில் போனோம். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பதட்டமாக சைக்கிளோட்டெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் தான். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து அது அவ்வளோவா ஓட்டி எனக்கு பழக்கம் இல்லைனால அந்த சைக்கிள் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயத்தோடையே தான் நான் பண்ணது. ஸோ அப்போல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட். ஆனந்தி சொல்லுவாங்க, நான் உட்காந்துக்கிறேன், நீ பயப்படாத, ஓட்டு, நீங்கள் ஓட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு சப்போர்ட் சீரியஸ்லி முக்கியம்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க வந்து டபுள்ஸ் ஓட்ட தெரியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமே நம்பி ஏறி உட்காடுறதெல்லாம் ரொம்ப பெரிய தைரியம் வேணும். நானும் கண்டிப்பாக உட்காந்துருக்க மாட்டேன். பட் அவங்க உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் அவங்கள நம்பி உட்காடுறவங்கள நான் இறுக்க பிடிச்சிக்கிறேன், நான் நீங்கள் கீழே விழாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கமலி ரொம்ப ஸ்வீட், ஆனந்தி கமலின்னு சொல்கிற மாதிரிங்க, ஆனந்தி ரொம்ப ஸ்வீட். அவங்க என்னன்னாலும் பக்கத்துலேயே உட்காந்து ஒன்றும் இல்லைடா அப்படியே நம்மளை கூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட், ஏன்னா செட்டில்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க அப்படின்னா அவங்க தான் இருப்பாங்க. பெருசாக பொண்ணுங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ நாங்கள் அவங்க மட்டும்தான் இருப்போம். கேஸ்டில் கூட அம்மா வந்து ஒரு 1 வீக் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. மற்றபடி அவ்வளோவா அம்மா பாட்டி 1 வீக் இருந்திருப்பாங்க, அதுக்கு மேலே மேக்ஸிமம் நாங்களும் அவங்களும் தான் இருப்போம். ஸோ ஷார்ட் போகிறப்ப பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க, கூட உட்காந்துப்பாங்க. அப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு போயிட்டுருந்தது, நான் சொன்னேன்ல எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இருந்தது, ஷூட் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போலாம் வந்து படிங்க, நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து நான் படிச்சிட்ருப்பேன். அவங்க நிறைய படிப்பாங்க, ஆக்சுவலி புக்ஸ் எல்லாம் நிறைய படித்து நான் பார்த்துருக்கேன் லொக்கேஷனில். நிவியக்கா வந்து என்னை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்களே, மிஸ் பண்ணுறேன் நிவியக்கா, வேகமாக நான் லொக்கேஷனுக்கு வரேன். சரியா, ஆனந்தி சூப்பராக தமிழ் பேசுவாங்க, அவங்க ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுவாங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் அவங்க அதை ரிப்பீட்டடாக சொல்ல சொல்லி கேட்பாங்க, இந்த வேர்ட் சொல்லுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய சாங்ஸ் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு, அவங்களுக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்கும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பாட்டு கேட்டிருக்காங்க. ஹாய் ரியாஷினி, ரியாஷினி கார்த்திகேயன். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய 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 நன்றிகள் சொல்லணும்னு நினச்சேன். இவ்வளோ டெய்லி நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் எனக்கு லிட்ரலி நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஃபோன் கால் பேசுகிறப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, இன்னும் வேரியேஷனாக ஏதாவது காட்டியிருக்கலாம் நம்ம அப்படின்லாம் எனக்கு தோணுது. பட் நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன் மொதல் என்ன. கோகுல் ஒன்றை தெரியாமலையாப்பா, உங்களை தெரியாமல் இருக்க முடியுமாப்பா, நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ கார்த்திகேயன். ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. தேங்க்ஸ் சொல்லணும் தான், முக்கியமாக லைவ் வரணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் முடியல. சரி, இன்னைக்கு எப்படியாவது லைவ் போயிடலாம் அப்படின் தான் முடிவு பண்ணேன். லைவ் வந்தாச்சு. நோ 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 மாஸ்டர் டேஸ் பற்றின கேள்வி, ஏன்னா நாங்கள் 1 வீக்
கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு டெங்கு வந்து நான் அதுக்கப்புறம் போயிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் நான் ஷேர் பண்ண விரும்பலை, ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அதனால தான் நான் ஷேர் பண்ண விரும்பலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எந்த ஒரு போஸ்ட்டு ஸ்டோரி அது ரிலேட்டடாக நான் போடாததுக்கான மெயின் காரணம் அங்கே. ஆக்சுவலி நாங்கள் ஒரு 10 days இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஃபீவர் வந்து உடம்பு முடியாமல் போகாமல் எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் டல். ஏன்னா சென்னை போயிட்டு வந்தேன்னா கையில், அதனால கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் அந்த சென்னை எஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் பிரசாந்த் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கேளுங்க. நான் சொல்கிறேன், இப்போ என்னோட ஹாஸ்டல் ரூமில் இருக்கேன். ஸோ பொண்ணுங்க யாரும் இல்லை, இருந்தால் பண்ண முடியாது. நான் பிளாக் ஷீப்லேயே வேலை பார்க்கலையே, நான் வேலை பார்க்குறது நக்லேஜில், அதனால என்னை நக்லேஜில் தான் பார்க்க முடியும். ரூம் கொஞ்சம் கசகசந்தான் போட்டு வச்சுருப்பேனாலாம், நான் அவ்வளோ ஆர்கனைஸ்டு இல்லை, கொஞ்சம் அதான் ஆர்கனைஸ்டு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஃபீவர் அது வந்து 2 வருஷமாச்சு, அது சரியாயிடுச்சு. தேங்க்யூ. ஆமாம், நான் வந்து எஸ்ஆர்வியில் தான் படித்தேன். தேனியில் வந்து ஸ்ரீ ரேணுகா வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் உண்டு, அந்த ஸ்கூலில் தான் நான் 6th to 12th வரைக்கும் படித்தேன். 1st to 5th வரைக்கும் கமாவில் படித்தேன். எல்கேஜி யூகேஜி வந்து பிவிஎம்மில் படித்தேன். ஸோ 3 ஸ்கூல் மாறி படித்தேன். பேக் டு ஸ்கூல் வந்து வேமா ரிலீஸ் ஆகும், ஷூட் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம்ல, வேமா ரிலீஸ் ஆகிடும், டப்பிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். ஸோ வேமா வந்துடும், வீக்கெண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் டியூஸ்டே வீடியோ போடுவோம் சேனலில். நக்கலைட்ஸில் எனக்கு என்ன வீடியோ ரொம்ப பிடிக்கும்னா, மேக்ஸிமம் எல்லா வீடியோவும் ரொம்ப பிடிக்கும், இதுதான் அப்படின்லாம் எதுவும் இல்லை. என்கிட்டலாம் வந்து வலிமை அப்டேட் எல்லாம் கேட்கக்கூடாது. என்னோட நெக்ஸ்ட் மூவி இன்னும் எதுவும் கமிட் ஆகல, கமிட் ஆனால் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன். என்னோட நேட்டிவ் வந்து தேனி. அலும் நாட்டு சீசன் 1 ஓவர், சீசன் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். அம்முச்சி 2 எப்போ வரும்னா ராஜேஷனா கிட்ட தான் கேட்கணும். தேங்க்யூ கிருதி. ஹாய் அபிதா. இவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருந்தேன், விடாமல் பேசிகிட்டு இருந்தேன். நானே இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் கழிச்சு தான் பேசுகிறேன். ஹாய் தக்ஷன்.